ஓகே ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நியூ வீடியோ. ஸோ அப்போ நான் எங்கே நின்றுருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து சுங்கம் பிரிட்ஜ் மேல் நின்றுருக்கேன். வண்டிலாம் அப்படியே சல்லு பிள்ளுன்னு போயிட்டு இருக்கு. நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து உக்கடம் ஃபிஷ் மார்க்கெட் போகிறோம். இப்போ டைம் வந்து 5:30 ஆச்சு, கொஞ்சம் 4:00 போயிருக்க வேண்டியது. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எந்திரிக்க முடியல சொல்ல போனால் எந்திரிக்க முடியலங்கனால. ஸோ அதனால் வந்து இந்த டைம் போய் போயிட்டு ஆக்சுவலி இந்த சீசன் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் வந்து இருக்கிற ஃபிஷ் தான் கவர் பண்ணி அவங்களுக்கு காட்டலாம். இங்கே வந்து பயங்கர கோயம்புத்தூரே மெயின் ஹப் இதுதான், ஃபிஷ் மார்க்கெட்னாலே கோயம்புத்தூர் கூட ஃபிஷ் மார்க்கெட் தான். ஸோ வந்து அவங்களுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு அங்கே என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குது, என்னென்ன ரேட்ல இருக்குன்னு சொல்லி அவங்கள காட்ட போகிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ வந்து நான் இன்னும் பாதி மார்க்கெட் கூட நான் வரல. நான் வெறும் ஒரு 3/4 பார்ட் தான் முடிச்சிருப்பேன். அந்த சைடில் ஒரு பாதி இருக்கு, இந்த சைடு நான் வந்தேன். நான் அங்கே ஃபுல்லாக கொஞ்சம் க்ரௌட் இருக்கனால வந்து இந்த கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த சைடு வந்தேன். இங்கே பின்னாடி என் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த ஃபிஷ் நான் காட்டணும்னு சொல்லிட்டு இருந்த ஃபிஷ் வந்து இதுதான். அதில் ஒரு 1-2 வச்சு இங்கே நிறையாவே வச்சுருக்காங்க. இதுதான் வந்து எனக்கு 1 கிலோ 300-400. இப்போ க்ரௌடு வர ப்ரைஸும் மாறும், லைக் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லவே முடியாது. கொஞ்சம் மாறும், கொஞ்சம் ஏறும் மொரோ டைம். இந்த வந்து டிமாண்ட் சீசனால 100% வந்து நிறையாவே ப்ரைஸ்லாம் அடிச்சு ஏற்றுவாங்க. ஸோ ப்ரைஸ் ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னா, இவங்க இந்த டைமில் இவ்வளோ 4 மணி 3 மணிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு நம்ம வீட்டில் மதியானம் நம்ம வீட்டில் வந்து இந்த மீன் குருமாலாம் சாப்பிட்றோம்ல, இந்த 4 மணிக்கு இவங்க வேலை செய்ய மட்டும் நமக்கு கிடைக்குது. ப்ளஸ் எல்லா வகையான மீனும் இங்கே இருக்குது, அதனால் அதுவே எனக்கு வேறு லெவலில் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு மீன் பார்த்தேன் நான், அந்த மீன் பேரு மறுபடியும் மறந்து போச்சு. அந்த அதுதான் இந்த மீன் எல்லாம் பாருங்களா, சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்ட்டு. எல்லா வகையான மீனும் கிடைக்கும், ஆழ்கடலில் கிடைக்கிற எல்லா மீனுமே வந்து இங்கே சப்ளை ஆகுது. சென்னையிலேருந்து வருது எல்லாமே வந்து இங்கே ஒரு பஞ்ச் வரனால வந்து கிங் ஃபிஷ் தான் இங்கே இருக்குங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அத்தனை மீன் இருக்குது பார்க்கும்போது நிறைய குவான்டிட்டியாக பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ அப்படியே அடுத்தது தான் பார்க்கலாமா. என்ன நமக்கு மீன் இருக்கு இப்போ சீசன் வர கம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ அனைத்து வகை மீன்களும் இங்கே வருவாங்க. இப்போ கொஞ்சம் டிமாண்டுங்க. ஓகே சீசன் இல்லை, சீசனு பிளஸ் புயல் உருவாகி இருக்கிறதுனால வானிலை மாற்றத்துனால உங்களுக்கு விலை வாய்ஸு கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், ரேட் இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி மீன்லாம் வருது, அது வந்துட்டே தானே வந்து இருக்கு. வந்து அவ்வளோ வந்துருக்கு. என்ன விலையினாலும் இங்கே எதுனாலும் வந்து இந்த விலையினாலும் நிறைய புதுசு புதுசாக நான் பார்க்காத மீன் நிறைய இருக்கு. ஸோ எல்லா வெரைட்டிஸும் வருங்க, எல்லா வகை மீனும் இருக்கும். கடற்கரை பக்கத்தில் கிடையாது, ஆனால் கடற்கரையில் இல்லாத மீன் கூட இங்கே வரும். இப்போ வந்து சீசன் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. மழைனால வந்து போட்டு எதுவும் உள்ள போகுதில்ல, போட்டு போச்சுன்னா வெர்த்த ஆயிரும். போட்டு வந்து போக வேண்டாம் அரசாங்கம் சொல்லிருச்சு, அதனால போகல. இந்த செல்லு இந்த வரத்துல போட்டு பூரா உள்ள போயிருச்சு. இந்த வாரம் பூரா எல்லாம் ஃபுல்லா மீன் வந்துடும். அப்போ போட்டு இவ்வளவு கம்மி போட்டு தான் போயிருக்கு, அதுக்கே இவ்வளவு மீன். அப்போ போட் நிறைய போச்சுன்னா இப்போ இவ்வளவு நிறைய கம்மியா தான் வந்துருக்குதுங்க. இதுவே கம்மி, இதுவே கம்மி. சரக்கு சரக்கு வர நிறைய வரப்போ நிறைய வந்து நல்லா மலிவாக கொஞ்சம் கூடி விலை கம்மியாகும். இந்த மீனே இதுதான் கம்மியா இதுல. ஆமா, ஏன்னா நான் முதல் தர வரனால எனக்கு தெரியல இதுதான் வந்து. போட்டு வந்து போட்டு
உள்ள போனாதான் மீன் பாடாகும், போட்டு போகலாட்டா மீன் பாடாது. இந்த வாரம் எல்லா போட்டு உள்ள போயிருச்சு, சனி ஞாயிறுலாம் ஃபுல்லா மீன் வரும், ஓரளவுக்கு நியாயமான விலைக்கு போகும். அப்பதான் சீசனுக்கு இந்த இந்த டைமுக்கு ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. எல்லா மீனும் இங்க வந்து எப்படி இல்லையா, எல்லா மீனுமே வரும். ஆனா இங்க வந்து ரொம்ப அரிய வகை மீன் மாதிரி என்ன வாங்கலாம் வருங்களா? இங்க வஞ்சரம், வாவல், பாறை, வவ்வாலு, சால்மன், நெண்டு, இறாலு, இங்க வராத ஐட்டமே கிடையாது, எல்லாமே ஆல் இந்தியால இருந்து இந்த கோயம்புத்தூர் மார்க்கெட்டு மீன் வரும். பெரிய நெட்வொர்க்கான மார்க்கெட், எல்லாம் தரமான மீன் இங்க வரும். எல்லாமே எங்க இருந்து எல்லாமே இங்க இங்க இருக்கிற மீன் வந்து நம்பி சாப்பிடலாம், அந்த அளவு குவாலிட்டி, அந்த அளவு குவாலிட்டியான மீன் வரும். சூப்பரா சூப்பரா. பழங்கால மார்க்கெட் இது, காலகாலமா நடத்தி வரக்கூடிய முன்னோர்கள் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான மீன்களும் வந்து ரொம்ப விலை குறைவா கிடைக்கிறதுனால கோவை மாவட்டத்திலேருந்து மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர்கள்லேருந்தும் இங்கே வந்து மீன் வாங்கிட்டு போக நடைமுறை இருக்குது. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிடி மீன் பிடி காலம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால, மீன் வரவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இப்போ மீன் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டுருக்கு. இல்லாத காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மீன் நிறைய வரும், ரொம்ப சீப்பான விலைக்கு வந்து இங்கே வந்து மீன் கிடைக்கிறதுனால மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக வர்றாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ இருக்கிற அமௌண்ட்டோட இன்னும் கம்மியாக போகும், மீன்லாம் போகும், ரொம்ப கம்மியாக போகும், இன்னும் ரொம்ப கம்மியாகும். இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அதிகமான ஊர்களுக்கு இங்கேருந்து வந்து மீன் எடுத்துகிட்டு போய் விற்பனை செய்கிறாங்க. சரிண்ணா, அப்போ வந்து இங்கே வந்து ரொம்ப அதிக ரேட்டில் போகிற, ரொம்ப ப்ரைஸு தான் வேறு லெவல் ரேட்டு, அப்படி இருக்கிற மீன் என்ன மீன்னாங்க? இங்கே வஞ்சம், பெரிய வாவல், பாம்ப்ளெட்டு, ஒயிட் பாம்ப்ளெட் பொறுத்து, ஆமாம் சைஸை பொறுத்து மீன்பிடி, அதாவது மீன்பிடி பிடிக்காமல் இருக்கக்கூடிய காலங்களில் வந்து வரக்கூடிய மீன்கள்லாம் விலையை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாங்கள் உள்ளே வரப்போது வந்து அந்த இந்த சுறான்னு பார்த்தோன்னா மூக்கு அப்படி விரிஞ்ச மாதிரி வித்தியாசமாக சுறா இருந்துச்சு, அது ஒன்றே ஒன்று பார்த்தோம். அதெல்லாம் வந்து எப்படின்னா இங்கே வருது, அது வந்து இப்போ அதிகமான மீன் கிடச்சதுனாக்கா அதிகமாக வரும், ஒன்று ரெண்டு மீன் கிடைக்கிறதுனால அது ஒன்று ரெண்டு தான் வருது. அப்போ ஒன்று ரெண்டு வரப்போ அதுக்கு ரேட் அதிகமாக, ரேட் அதிகமாக இருக்கும். மீன் அதிகமாக வந்தால் விலை குறைவாக இருக்கும், டிமாண்ட் குறைவாக வந்தானாக்கா விலை அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ வந்து லைக் ஒருத்த முன்னாடி பேச போஸ்ட் நிறைய கொஞ்சம் வந்து இங்கே சேல்ஸ் கம்மியாகிற மாதிரி சொன்னாங்க, மீனும் கம்மியாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த பக்கம் வரப்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து, ஆனால் இது என்ன மீன்னு சொல்லுவாங்கன்னா இது நெத்திலியா, அவர் கூப்பிட்டு இருக்காரு, நம்ம அடுத்தது போய் நம்ம அஞ்சு பேர் பார்க்க போகிறோம். நெத்திலி அது பேர் ஸ்குவிட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக்கு அவர் வேறு அப்போது வா அந்த பக்கம் வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ அவர் போய் பார்ப்போமா?
சோ ஓகே சார், நான் கையில ஏன் கவர் வச்சுக்கிறேன், இப்பதான் மீனை பிடிச்சிருந்தேன் கையில, அதனால வந்து பிடிச்சா சோ இந்த மீன் அது பேர் பப்ரோஸ், கடைசியா நான் பேரை கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஸோ வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு ரேட் அதிகமாக, ஒரு இடத்துல வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு கிலோ வந்து 160 சரிங்களாண்ணா, எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பேசாமா இந்த வீக்கெண்ட் வாங்குவோம் நான் கண்டிப்பாக வாங்க, உங்கள் கடையில் தான் வாங்குறேன் சரிங்களா. சொல்லுங்கண்ணா, இது வந்து மஞ்சள் கீழே உணவுக்கு ரொம்ப நல்லது, கண் பாரியே போகாது, கண்ணடியே போட வேண்டாம், நான் சோளப்பட்டி ஓட்டுறேன். இது வந்து பருத்து, உடம்புக்கு வந்து சர்க்கரை வியாதியே வராது, இதுக்கு இது சாப்பிட்டதுமா. அது இதில் பப்ரோஸ் பப்ரோஸ் இயற்கையான முறையில இருக்கு, நோயே வராது. அது கண்பாரே வராது, கண்பாரே போகாது, மத்திய பதத்தில அடையே மாறிடுச்சு சொல்றது. எல்லாம் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர பிஸியாக இருக்காங்க. பீ காசு அப்போ நாங்கள் வந்து ஒரு 4K வரணும்னு பார்த்தோம், பட் வரல. பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து க்ரௌடு பாருங்கள் எப்படி இருக்கு, மச்சா கேமரா அப்படியே ஒரு ரவுண்ட் திருப்பி வருதா. அதே அஷ்டே வந்து எப்பவுமே வந்து க்ரௌடு இருக்கதா செய்யும் இடத்துல, பட் வந்து டாமலாக இல்லாமல் இன்றைக்கி பயங்கர க்ரௌடு இருக்குது, ரொம்ப அது சீசன் இல்லாத டைம் வேறு. ஸோ வந்து சரியான க்ரௌடு ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த மீன் பேர் என்ன சொன்னீங்களா, என்ன மாதிரி சாப்பிடுவாங்க எல்லாமே? இது வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்புறம் குழம்பு வச்சுக்கலாம். மூணு வகை சில்லி வரைக்கும் போடலாம். இது எவ்வளோ ரேட் இருக்கும்? இது கிலோ வந்து 250 ரூபா. நீங்கள் இப்போ 8 கிலோனா அப்படியே கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ ஆச்சு? 250 300 ஆச்சு. ஒரு மீன் 2300 ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லா கடையுமே நாங்கள் கவர் பண்ணோம், நிறைய பேர் பேசினாங்க. அங்கே ரொம்ப ஹைலைட்னா வந்து ரொம்ப நல்ல விதமாக ட்ரீட் பண்ணாங்க, அது கரெக்டில் அருண்ணு ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. எல்லாருமே வந்து ஹெஸ்டேட் பண்ணிக்கலாம், ஆனால் பயங்கர கஸ்டமர்ஸ் ரஷ்ஷில் இருக்கிற டைம்லேயும் வந்து யாருமே வந்து ஹெஸ்டேட்டே பண்ணிக்கலாங்க, கேட்டு கேட்டுக்கலாம், ஜாலியாக சொல்லிட்டு இருந்தாங்க. பயங்கர ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி டேயும். அண்ட் ஸோ மறுபடியும் ரென் கார்டு, செகண்ட் ரென் கார்டு. ஸோ வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிடுங்க. அப்புறம் ஸோ வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் பெல் பட்டன் அமுத்திடுங்க. அப்புறம் வேறு என்ன பண்ணணும், ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து லைக்கை போட்டுருங்க. ஸோ வந்து ஆக்சுவலி இதுக்கு இப்போ நான் நின்றுட்டுருக்கேன்ல, இதுக்கு பின்னாடி வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போனால் தான் வந்து மீன் மார்க்கெட் இருக்குது. ஸோ அது மெயின் மார்க்கெட் லொக்கேஷன் அடிக்கணும் அவசியம் இல்லை, லொக்கேஷன் ஆச்சா வந்துடும். ஸோ மார்னிங் 4 o'clockலேருந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் மீன் மார்க்கெட்டில் நானே வந்திருக்கேன், அந்த டைம் வந்து அம்மாலாம் போய் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது வேறு லெவல் ஃபீலுங்க. ஒரு எப்படி சொல்ல, கடைக்காரங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண போது ரொம்ப நாள் இருந்துட்டு ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ இதுக்காகவே வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.
நீ என்னமா ஆத்துக்குள்ள குளிச்சு வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி எழுதிட்டு இருக்க? நான் அதுக்கு ஒண்ணு அழியலப்பா, என் வயிற்றுல